இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, நம் கால்களை இடரலுக்கு தப்புவிக்கின்றார். தியான வசனம், ஏனெனில் சாவினென்று என் உயிரை நீர் மீட்டருளினீர், வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீர் அன்றோ. திருப்பாடல் அதிகாரம் 56 வசனம் 13. இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் நடக்கவும் நல்ல வழிகளை பின்பற்றவும் நாம் எவ்வளவோ முயற்சிக்கின்றோம். ஆனால் பல்வேறு சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் போது அவைகளை பின்பற்ற முடியாமல் தவிக்கின்றோம், தவறவும் செய்து விடுகின்றோம். அநேகர் ஜெபம் பண்ண வேண்டும், அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அடுத்தபடியாக ஜெபம் பண்ண உட்கார்ந்தால் பல வீணான சிந்தனைகள், குடும்பத்தின் பாரங்கள் என்னை அழுத்துகின்றதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகின்றார்கள். ஆண்டவர் விரும்பும் வழியில் நடப்பது என்பது அரிதான காரியம்தான். எனினும் வைராக்கியத்தோடு அதை செய்யும் பொழுது கடவுள் கிருபையையும் இரக்கத்தையும் தயவாய் தந்து அவைகளின்படி நடக்க எல்லா தடைகளையும் இடரல்களையும் அகற்றி தமது தெய்வீக பலனால் நம்மை நிரப்புவார். ஒரு பெற்றோருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் கண்மணி போல இருந்தனர். பெற்றோர் இருவரையும் பக்தியாய் பாசத்துடன் வளர்த்தனர். இருவருக்கும் ஏற்ற சமயம் திருமணம் நடந்தது. மூத்தவளுடைய கணவர் வியாபாரம் செய்து மிகுந்த பணம் சம்பாதித்தார். இளையவளுடைய கணவருக்கோ சிறிய வேலை. ஆனால் இறைவனுடைய ஊழியத்தை கூடவே வைராக்கியமாய் செய்து வந்தனர். மூத்தவள் பண மிகுதியால் கடவுளை விட்டு உலக பிரகாரமான காரியங்களில் திரும்பி பெற்றோர் கற்றுக் கொடுத்த பக்தியான வழிகளை விட்டு சற்று விலகினாள். ஆனால் இளையவளோ தன் கணவனோடு சேர்ந்து மென்மேலும் பக்திக்குரிய வாழ்க்கையில் ஈடுபட்டு பரவசம் அடைந்தாள். அதோடு கூட தன் சகோதரி எப்படியாவது பழைய நிலைக்கு வர வேண்டும், குடும்பமாக பக்தியோடு கடவுளை தேட வேண்டுமென்று கருத்தாய் ஜெபித்து வந்தாள். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையையும் சமயத்தையும் கொடுத்தபடியினால் அவள் விரும்பி வேண்டிக் கொண்டபடியே அந்த மகளுடைய இருதயம் பழைய பக்திக்குரிய வாழ்க்கையிலே அவர் பக்கமாக திரும்பும்படி தடைகளையெல்லாம் அகற்றி போட்டார். இரண்டு சகோதரிகளும் ஒருமித்து பெற்றோர் காட்டின நல் வழியை குடும்பமாக பின்பற்றவும் அருள் புரிந்தார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் உயிரோடு வாழப்போவது கொஞ்ச நாட்கள்தான். அந்த கொஞ்ச நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமாய் அவர் காண்பிக்கும் பரிசுத்த வழியில் நடப்பதுதான் அவருக்கு சித்தம். ஆகவே நீங்களும் அந்த தெய்வீக வழிகளையே பின்பற்றி என்ன தடை வந்தாலும் கடவுளை தேடி வெற்றி பெறுங்கள். கடவுள் எல்லா இடரல்களுக்கும் உங்களை தப்புவித்து ஒவ்வொரு நாளும் நடத்துவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பு தெய்வமே, உம்மை பின்பற்றும் வழியிலிருந்து சற்றும் விலகாதபடி எல்லா தடைகளையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நீரே மாற்றி எனக்கு நல்ல வாழ்வை தாரும். இன்று முதல் என் கால்களை இடரலுக்கு தப்புவித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் கிருபையின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.